வாழ்க உலகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 11வது நாள் நம்ம கடந்து வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 11வது நாள், 10 நாளுக்கு மேல வந்து ஒரு 30 40 நாள் வரைக்குமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வித்து சக்தியை வந்து வெளியேற்றி வெளியேற்றி பழகி, அப்போ ஒரு சிலர் வந்துதான் இந்த 10 11வது நாள் வந்து தாண்டி பயிற்சி ஓரளவுக்கு இருந்திருப்பீங்க. அதுக்கு மேல வந்து எப்படி வீணடிச்சிருப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் இப்ப நம்ம இருக்கோம். அதனால வந்து இப்போ புதுசா வந்து நம்ம வந்து அனுபவங்கள் அப்படிங்கிற சீரியல்ஸையும் நம்ம தொடர்ந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகும் இந்த 48 நாள் முடியற வரைக்கும். அதுக்கு பிறகுமே மக்களுடைய உங்களுடைய ஆதரவு பொறுத்து மாறுங்க. ஸோ இப்ப வந்து இன்னைக்கு 11வது நாள் இருக்கிறதுனால நம்ம வந்து என்னுடைய அனுபவத்தையுமே இன்னைக்கு வீடியோவா நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஸோ அநேகமா மதியம் இல்ல ஈவினிங் வந்து அதை அப்லோட் பண்றேன். முத்துசாமி தங்கவேல் அப்படிங்கிறவர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேங்க. ரொம்ப சப்போர்ட்டா வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. சேம் வே வந்து பிரேம் அப்படிங்கிறவர் வந்து இமெயில் மூலமா பிளஸ் எல்லா விதத்திலும் சப்போர்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலர் பல சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, டேஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அப்போ சானி பாஸ்கோ அப்படிங்கிறவர் வந்து 30வது நாள் டச் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அப்போ வந்து பெஸ்ட் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறவரும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜெட்டிக் டியூபர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான அவருடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தார் கமெண்ட்ஸில். அதுக்கு நான் தனி வீடியோவே போட்டு ஆக்சுவலாக எஸ்டர்டே அது அவரோட தான் முதல் அனுபவமாக வச்சு அனுபவங்கள் சீரியஸே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. ரொம்ப நன்றி எனர்ஜெட்டிக் டியூபர். அதே மாதிரியே வந்து மகேஷ்குமார் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. நான் வந்து கவலை சம்பந்தமா ஒரு சகோதரர் கேட்டிருந்ததுனால நான் அது போட்டிருந்தேன். அதே மாதிரி அவர் வந்து வித்து சக்திக்கு சம்பந்தமா வந்து நல்லா நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வித்து சக்தி வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்கலாங்கிறாரு. 100% ட்ரூங்க. அதுதான் இந்த உலகத்துல உண்மையே கூடங்க. மினி பைட்ஸ் வந்து நிறைய என்கரேஜ்மெண்டா கமெண்ட்ஸ் போடுறீங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த 11வது நாள் 12வது நாள் தாண்டும் போது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக அனுபவங்களை ஆட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ அது அதுக்கப்புறமே வந்து மனம் சம்பந்தமா வந்து மனசை கண்ட்ரோல் பண்றது கட்டுப்படுத்துறது சம்பந்தமா வந்து பிரேம் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. அப்போ celibacyin@gmail.com அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே ஒரு வீடியோ வந்து தனிப்பட்ட முறையில நான் ஆட் பண்றேங்க. அதுக்கப்புறமேல் வந்து இந்த செலிபஸி பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றதுக்கு முக்கியமான 10 10 அல்லது 20 விஷயங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு பிரேம். ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா அதுவுமே வந்து நான் அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அது வந்து ஆகும்போது நான் அதை கண்டிப்பா போடுறேங்க. அனுபவங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதுல நிறைய விஷயங்கள் வந்துடும். ஸோ அதுல வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு 10 20 விஷயங்கள் தனிப்பட்ட முறையில வந்து முக்கியத்துவமானதா இருக்கும். அதனால வந்து நான் என்ன பண்றேங்க, பலருடைய அனுபவங்களை நான் ஆட் பண்ணிட்டு வர அதுல வந்து உங்களுக்கே வந்து ஒரு சிலருடைய அனுபவங்கள் வந்து வாழ்க்கையில பொருந்தி வரும். அதுல இருக்கிற முக்கியத்துவத்தை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தி தேவைப்படலாம். இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு விதமான சக்தி தேவைப்படலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கியத்துவங்கிறதுவே வந்து கொஞ்சம் மாற்றம் வரும். அதனால அதுக்கான வீடியோ நம்ம கண்டிப்பா போடுவோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் போட்டிருக்கிறத கொஞ்சம் வாசிச்சிடலாங்க. முத்துசாமி தங்கவேல் அவர் வந்து ஆக்சுவலி அவர் வேதாத்ரி மகரிஷியுடைய சீடர்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தானுங்க. நீங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம் கம்யூனிட்டியில சப்போர்ட்டா நீங்க கமெண்ட்ஸ் போடுறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாரு. அனுபவங்கள், அதாவது செலிபஸி பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றதுடைய முக்கியத்துவம். அதாவது வந்து எப்போ வந்து இந்த பிரம்மச்சரியம் இந்த செலிபஸி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து உணரும் அப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கத்து மூலமா கொடுத்திருந்தாரு. அதாவது வந்து நம்ம அவர் சொன்னதை வந்து நான் தமிழாக்கத்துல சுருக்கமா சொல்றேங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 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 மாலுக்கு போகிறோம், இல்லை ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோம், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு வைங்களேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடனே டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டீயில் இருக்கிற இனிப்பு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சர்க்கரை வந்து அதிகம் சரிங்களா. அது இனிப்பு தன்மை அதிகம், ஐஸு அந்த ப்ளஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து
நம்மளுக்கு வந்து அந்த டீயில் இருக்கிற சுவையவே மறைச்சிரும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த செலிபஸி வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து எப்போ அதோட அருமை நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த செலிபஸி ஃபாலோ பண்ணி இதை விட இந்த சின்ன சாதாரண இன்பத்தை விட மிகப்பெரிய இன்பம் இந்த வித்து சக்தியை கட்டுப்படுத்துறது மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தென்பட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளே வந்து இந்த வித்து சக்தியை வீணாக்கிற இந்த உயிர் சக்தியை வந்து காலி பண்ணுற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. 100% உண்மைங்க. எல்லாருமே வந்து இந்த உண்மையான இன்பம் எது அப்படிங்கிறது வந்து புரியாத காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்றின்பத்துக்கு பின்னாடி இதுவே பெருசுன்னு நினச்சிட்டு ஓடிட்டு இருக்குது இந்த உலகமே. அது வந்து எல்லாரும் உணரணும், எல்லாரும் உணர்ந்து அது உணர்ந்த அந்த பாதைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த வித்து சக்தியுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க பார்க்கறக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அதில் ஒரு ஈர்ப்பு வந்துடும். அது வந்து 10-11 நாள்ல வந்து ஓரளவுக்கு தெரியும். இளமையா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியல ஓரளவுக்கு அந்த பெனிஃபிட்ஸ். பட் வயசாக 20 வயசு 22 25 30 எல்லாம் தாண்டி தாண்டி தாண்ட உங்களுக்கு வந்து 20 நாள் 25 நாள் 30 நாள் வரும்போது பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அது வரைக்கும் கட்டுப்படுத்தி இருக்கணுங்களே. ஏன்னா 10 வருஷம் 15 வருஷமா வீணடிச்சுட்டு வந்தவங்க வந்து 10-20 நாள்ல பெனிஃபிட்ஸ் தெரியணும் அப்படின்னா அது ஒரு சிலர் கண்டிப்பா தெரியுங்க ஆச்சுங்களா. தெரியுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும் பாருங்க. காலம்பூரா கட்டுப்படுத்துறவங்களை எந்த எவ்வளவு பெரிய ஞானிகளா இருப்பாங்க, உடலே காத்துல கரையிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா மாறி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மிகப்பெரிய சக்தி அடையிறதுக்கான பாதையை நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். அந்த பாதைக்கு வந்து வித்து சக்தியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அதுக்கு உங்களுக்கே தானாகவே ஒரு என்கரேஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, அது நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு 20 நாள் 25 நாள் தாண்டும் போது அதன் பலன்கள் முழுமையாக தெரிய ஆரம்பிக்குங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகிறது நல்லா தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பலன்கள் நிறைய தெரிய இருக்க ஆரம்பிக்கும் அந்த 20 நாள் தாண்டும் போது. அப்போ நீங்களே வந்து அதோட உண்மைத்தன்மையும் ஈர்ப்பையும் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே வந்து தானாகவே ஒரு இந்த வித்து சக்தியை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடும்போது அப்போ தானாகவே யோகா பண்ணுறக்கோ இல்லை வந்து காயக்கல்பம் பண்ணுறக்கோ இல்லை தியானத்து மூலமாக மனசை அமைதிப்படுத்தி வித்து சக்தியை வீணாக்காமல் தடுக்கிறதுக்கோ முயற்சிகளை எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருவோம் ஆச்சுங்களா. இந்த வித்து சக்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட் கோலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு துணையாக வர்ற எது ஃபாலோ பண்ணாலும் நல்லது. எந்த மதமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சரி, மனிதன்கிறது ஒண்ணுதான். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற உருவாகிற வித்து சக்திங்கிறது ஒண்ணுதான். அந்த வித்து சக்தியை காப்பாத்துறதுக்கு தான் அத்தனை வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதை மறைச்சிட்டு தான் மற்ற பயிற்சிகள் சொல்லி உணர்வு கவனி மூச்சை கவனி அதே கவனி இதே கவனி எங்கேயோ சுத்திட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. நம்ம வந்து இந்த ஊருக்கு தான் போகணும்னு தெரிஞ்சு போகும்போது நடந்தும் போகலாம் பறந்தும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாங்க ஆச்சுங்களா. ஆனா இந்த ஊருக்கு தான் போறோங்கிறது தெரியாம குருட்டு வாக்குல இப்படி நடங்க அப்படி நடங்க அப்படி டான்ஸ் ஆடுங்க இப்படி டான்ஸ் ஆடுங்க அந்த சைக்கிள் இப்படி அமுத்துங்க எதுக்காக அமுத்துறோம் ஏன் அமுத்துறோங்கிறது தெரியாம எதுக்காக போறோம் ஏன் போறோன்னு தெரியாம வாழ்க்கையில ஒரு குருட்டு பயணம் போறதுக்கு வித்து சக்தியை காப்பாத்துறதா வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்ட்டு வச்சுட்டு போகும்போது கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஒரு மனசு வீக்காகிறதுனால ஒரு அஜி வந்து வீணடிச்சிடுறீங்களா, மனசு ஏன் வீக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அதுல ஒரு தியானத்துல போருவீங்க. இப்போ உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளிக்கும் போது இது ஏதோ ஒரு படாத இடத்துல பாகங்கள்ல கைப்பட்டு உணர்வு மேலிட்டு வீணடிச்சிடுறீங்களா, அடுத்த தடவை உஷாராயிட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி, யோகா பண்ணுவோம் மெடிடேஷன் பண்ணுவோம், அப்புறம் கண் பார்வையினால இல்ல இன்டர்நெட்ல தேவையில்லாத விஷயம் பார்த்ததுனால வீணடிச்சது நாளையில இருந்து அதை நிறுத்திட்டு. அதாவது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்தி அதிகமாக அதிகமாக நம்மளோட வீக்னஸ் நம்மளுக்கு தெரியறக்க ஆரம்பிக்கும். அந்த வீக்னஸ் தெரியறக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த வீக்னஸை அடைக்கிறதுக்கு என்ன வழியும் பார்க்க முடியும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவமா இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் வித்து சக்தி உயிரின் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவருங்க ஆச்சுங்களா. அந்த ஒழுக்கத்தை காப்பாத்துறதுக்கு உசுர கூட கொடுக்கல அப்படிங்கிற அளவுல நீங்க கட்டுப்பாடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடைய முடியாத உயரமே கிடையாதுங்க. மகாத்மா காந்தி எது சொல்லியிருக்காரு, யார் ஒன்றை எது ஒன்றை ஒருவரால் அடைய முடிகிறதோ அது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களாலும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி விவேகானந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம வலிமையாக்கிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஆச்சுங்களா. நம்மள வலிமையாக்கிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அப்பா ஒத்த உசுரோட நம்மளை அனுப்பியிருக்காரு. ஒத்த அதாவது ஒரு சொட்டு வித்தணுல பல பில்லியன் உயிரணுக்கள் இருக்கிற ஒத்த ஒத்த உசுரணுவா நம்மள அனுப்புனது
நம்ம பிறந்து 13 14 13 14 வயசு ஆகும்போது வித்து சக்தி உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் போது ஒத்த உயிரா இருக்கிறது பில்லியன் உயிரா மாறுதுங்க. அதுக்கப்புறம் டெய்லி டெய்லி பில்லியன் 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 உயிரணுக்கெல்லாம் நம்ம மாற 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 நம்மளை வலிமையாயிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளை நம்ம வலிமையாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்மளை நம்ம வலிமையாக்கும் போது ஒவ்வொரு உயிரணுக்கும் 70 80 வயசு ஆயுள் இருக்குதுங்க. அதை சரியான முறையில சரியான வழியில நம்ம நமக்குள்ளேயே நம்ம வந்து ஐக்கியப்படுத்தி வாழ முடிஞ்சதுன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு கூட சாத்தியம். வித்து சக்தி மூலமா மட்டும்தான் அது அதுதான் அடிப்படையா இருக்கும் வாழ்க்கையில அத்தனைக்குமே. வேதாத்ரி மகரிஷி கூடங்க அத்தனை பயிற்சி சொல்லியிருப்பார். அத்தனை பயிற்சி அவர் சொல்லாத பயிற்சியே கிடையாது. யோகத்துக்கும் உச்சத்துக்கு போய் சொல்லி கொடுத்திருப்பாரு, தியானத்துக்கும் உச்சத்துக்கு போய் சொல்லியிருப்பாரு, அத்தனை வழிமுறைகளையும் சொல்லியிருப்பாரு. குண்டலினி யோகத்துல இருந்துங்க அவர் சொல்லி கொடுக்காத பயிற்சி முறைகளே இல்லை ஆச்சுங்களா. அத்த அளவுக்கு சொல்லிட்டு கடைசியில அவரு ஒன்னு காயகல்பத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில அவர் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சாருங்க. மனிதனுடைய வித்தின் அளவும் அதன் தரத்தையும் பொறுத்துத்தான் வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் அமையும் அப்படின்னு முடிச்சிருவாரு கடைசியில ஆச்சுங்களா. அப்போ எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா வந்து நிக்கிற இந்த வித்து சக்தி தான். நம்ம வித்து சக்தியை வீணடிக்கும் போது அத்தனை தியானம் பண்ணி பயன் இல்லை, அத்தனை யோகம் பண்ணி பயன் இல்லை, அத்தனை முயற்சி செஞ்சும் பயன் இல்லை, அத்தனை கடவுளை வேண்டியும் பயன் இல்லைங்க. அல்டிமேட்டா எல்லா குருமார்களும் வந்து இந்த வித்து சக்தியை காப்பாத்தி ஆகணும், அதை வீணடிக்க கூடாது, நம்மளை வலிமையாக்கிக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம வந்து அதை நோக்கிய பயணத்துல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 11வது நாளுங்க. உண்மையிலேயே ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. பல பேருக்கு இது வந்து மிகப்பெரிய சாதனையா கூட இருக்கும் 11 நாள் தாண்டி வர்றதெல்லாம். அதனால வந்து இது வந்து நல்ல தொடக்கம் ஆச்சுங்களா. நீ இதே மாதிரி 11ல இருந்து 20 ரீச் பண்ணிடுவோம் கண்டிப்பா. 20ல இருந்து 20 30 40 50 நம்ம போகலாம் இங்க முடிஞ்ச வரைக்கும். ஆண்டவன் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் சக்தி கொடுக்குறாரோ அவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு போகலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ், அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டேலையும் வீடியோ கொடுக்க வேண்டி கொடுக்க வேண்டிக்கிறீங்களா? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்கிறீங்க? ஆமாங்க, கொரோனா வந்து பாத்தீங்க அப்படி கொரோனானாலதான் வீடியோ கொடுக்க முடியுது அப்படிங்கிறது கூட ஒரு வகையில் உண்மையு சொல்லணுங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடிங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரம்மச்சரியத்தை பத்தி வீடியோ போட்டேங்க. போட்டுட்டு அது தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா குடும்ப பிரச்சனை, குடும்ப விஷயங்களை ஃபாலோ பண்றது, அடுத்தது காடு தோட்டத்துல வேலை இருக்கிறதுங்க, ஆட்கள் பிரச்சனைங்க, அப்புறம் வந்து அரசாங்க பிரச்சனை, அது நிறைய குழப்பமான பல விஷயங்கள். இந்த 1 வருஷமாங்க ஒரு ஒரு நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்றக்கே நேரம் இல்லைங்க. அப்போ அதை வந்து உலகத்தையவே அமைதிப்படுத்துச்சு அப்படின்னா உலகத்தையவே அமைதிப்படுத்தி இருக்குது இந்த கொரோனா சொல்லுங்க பாக்கலாம். இது வந்து மனிதனுக்கு வேணா கெடுதலா தெரியலாங்க, ஆனா இயற்கைக்கு இதுதானுங்க. இந்த சூழல்ல மனிதன் வாழ்றது நிரந்தரமாச்சுன்னு வைங்களேன், உலகம் அமைதியா இருக்குங்க. காடு கொடி மரம் ஆடு மாடு எல்லாம் நிம்மதியா இருக்குங்க ஏச்சுங்களா. உலகத்தை அசுத்தப்படுத்தாமயாச்சும் மனுச்சிருப்பாங்க, எதுக்கு இத்தனை ஓட்ட ஓடணும் சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஓட்டத்தினால கடைசியில வந்து இயற்கையை தான் அழிச்சிட்டு இருக்கிறோம். இயற்கை சுரண்ட வரைக்கும் சுரண்டியாச்சு, இதுக்கு மேல போறக்கே வழி இல்லை. இனி இது வந்து கிட்டத்தட்ட ஊழிக் காலத்தை நெருங்கிட்டோம். ஊழிக் காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து இயற்கை சுரண்டுறதுக்கு வழியே கிடையாது. அப்புறம் மனுஷன மனுஷன் ஏமாத்துறதுக்கான வழி கூட அடைக்கப்பட்டுருச்சு. அது இன்னும் ரொம்ப நாள் எல்லாம் முடியாது. ஒரு 50 வருஷம் மேக்சிமம் வந்து மனுஷனை மனுஷன் ஏமாத்தி ஒரு எட்ஜுக்கு கொண்டு வந்துடலாம் ஆச்சுங்களா. உணவு முறையிலிருந்து எல்லாமே போலி ஆயிடுச்சுங்க. மக்கள் வந்து உணர்ந்துட்டு வர்றாங்க ஆச்சுங்களா. அது இவங்க ஏமாத்த முடியாது அப்படிங்கிற கட்டம் வந்தாச்சு. ஆயில் கம்பெனி இந்த என்ன சொல்றதுங்க எண்ணெய் வந்து பெட்ரோல் எண்ணெய் கலக்கி கலக்கி சமையலுக்கு வித்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அது மக்கள் உஷாராயிட்டு செக்கெண்ணெய்னு போறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை வந்து இந்த எலும்புகள் ஆடு மாடு எலும்பு மனுஷனுடைய எலும்பு பிளஸ் இதெல்லாம் பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் யூடியூப்ல உண்மையை கண்டுபிடிச்சு போட ஆரம்பிச்சு வெள்ளை சர்க்கரை பயன்பாடே குறைஞ்சிட்டு வருதுங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உஷாராயிட்டே வர்றாங்க ஆச்சுங்களா. மருந்தும் அப்படித்தானுங்க, மருந்தே இல்லாம காப்பாத்திக்க முடியும் நம்மளையே அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ஹீலர் பாஸ்கர்ல இருந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சோன்னா மக்கள் உஷாராயிட்டு இருக்காங்க. உலகம் பூரா இது நடந்துட்டு இருக்கு. அது இந்த செலிபசி பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இந்தியால எவ்வளவு தூரம் போகுது தெரியலீங்க. உலகம் மற்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து இந்த பிரம்மச்சரியத்தை எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ற மாதிரி குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு பிரம்மச்சரியத்துல வாழ்ற மக்கள் நிறைய பெருகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக வச்ச உணவே வேண்டாம் அப்படின்ட்டுங்க. நம்ம வந்து வெஜிடேரியன்ங்கிறதே பெருசா பேன் பாக்குறோம். அசைவம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாங்களா சாப்பிடலாங்களா, ஆனா அங்க அப்படி இல்லைங்க.
அசைவத்தையும் வேண்டாம்னு தவிர்த்துட்டு, வேக வச்ச உணவுகளையும் வேண்டாம்னு தவிர்த்துட்டு, ஃப்ரூட்டேரியன் அப்படின்ட்டு வாழ்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு, பச்சை காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டு, அப்புறம் முளைகட்டிய தானியங்கள் மட்டும் சாப்பிட்டு வாழ்றதுக்குன்னு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி வாழ்றவங்க பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேக வச்ச உணவு சாப்பிட்றதுனாலதான் வந்து இந்த 3 நாள் டைம் எல்லாம் வருது இல்லைங்களா, வலி, வயிற்று வலி அளவுக்கு மீறி வருது. அந்த அந்த மாதிரி ஃப்ரூட்டேரியனிசம் ஃபாலோ பண்ற பெண்களுக்கு வந்து இந்த 3 நாள் பெயினே வர்றது இல்லைங்களா, 4 மாசம் 5 மாசம் ஃபாலோ பண்ணும்போது. பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம். இந்த பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கிற பெண்கள் நேரடியா அவங்க கூட பேசி பழகிட்டு இருக்கிற ஆண்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த 3 நாள். அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, பெண்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இது ஃபாலோ பண்ணுங்க. அதிகாலையில எந்திரிச்ச உடனே குளிர்ந்த நீர்ல, பச்சை தண்ணியில தலையில இருந்து குளிச்சிருங்க, ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதிகாலை உணவு எப்பவுமே வேக வைக்காத உணவா மாத்திக்கிங்க ஆச்சுங்களா. தூங்கி எந்திரிச்ச உடனே வயிறெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த வலிமை இல்லாம, அந்த அதாவது ஒரு துவக்கம் துவங்கிறது வந்து ஒரு நம்முடைய பண்டைய உணவு முறையா இருக்கட்டும், அந்த காலத்துல நம்ம குரங்குலேருந்து வந்தோம், அதுல இருந்து வந்து இருந்ததுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த அந்த குரங்குலேருந்து குரங்கு எது வேக வச்சா சாப்பிடுதுங்க, இயற்கையா தானே சாப்பிடுது. அதனால ஒருவேளை காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிடுறது வந்து வேக வைக்காத உணவா சாப்பிட்டு 12 மணி வரைக்கும் வயித்து காய போட்டு அதுக்கப்புறம் ஏதோ சாப்பிடுங்க, சைவமோ அசைவமோ, அது உங்களோட உணர்வுக்கு எட்டுறது நீங்க சாப்பிடுங்க ஆச்சுங்களா. எங்க குருநாதர் வந்து வேதாத்ரி மகரிஷி எல்லாம் வந்து உணவுல கட்டுப்பாடே சொல்லுல அவரு ஆச்சுங்களா. அசைவம் சாப்பிடாம தான் நல்லது, ஆனால் சாப்பிட்டாலும் ஒண்ணும் பாதகம் இல்லை, நீங்க தியானம் தவம் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கே நாளாக நாளாக உணர ஆரம்பிக்குங்க, இதெல்லாம் கெடுதல், நம்ம உடம்பு சேர மாட்டேங்குது அப்படின்னு புரியறக்கே ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது சக்தி பிரேம் வந்து அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு இருக்காருங்க. 100% உண்மைங்க, அனுபவத்துல பட்டுப்பட்டு தானுங்க ஒன்னு ஒண்ணு தெரியுது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, படாத வாடு வட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு தான் கடைசியில நம்ம வந்து சரி இதுதான் அல்டிமேட்டா இருக்கும்போது இதை மட்டும் விட்டு போட்டு ஏன் மத்ததை பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, உலகமே பேசிட்டு இருக்காங்க, அது பண்ணு இது பண்ணு, இப்படி சாமி கும்பிடு அப்படி சாமி கும்பிடு, அந்த கோல் இருந்து அது வந்துருது இது வந்துருது, இதெல்லாம் என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அல்டிமேட்டா என்னத்தை சொல்லணுமோ அது சொல்லாம இருக்காங்க, ஏன்னே புரியல ஆச்சுங்களா. அதுக்காகத்தான் வந்து நாம வந்து அவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷங்களை மாதிரி. அப்ப வந்து நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்லும் போது உலகம் கேட்குமா கேட்காதான்னு கூட தெரியல. ஈவன் என்னுடைய சொந்த பந்தத்துல நான் பேசும்போது கூடங்க, இது 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 மாதிரி நான் சொல்லும் போது என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியுங்களா, என்னோட அக்கா பையன் இப்பதான் வந்து இது காலேஜ் போயிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க, நான் இதெல்லாம் சொல்லும் போது மாமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டுங்க மாமா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்க மாமா, ஆனா இது 4 பேருக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்மள சீப்பா பாப்பாங்க மாமா, இதெல்லாம் வெளியில பப்ளிக்கெல்லாம் சொல்லிடுறீங்களா, நான் ஃபாலோ பண்றேங்க மாமா அப்படிங்கிறேங்க. நான் கேட்டு எனக்கு அதான் யோசனை, அதையே பர்சனலா வந்து கேட்டுக்கிறோம், ஆனா பப்ளிக்கா வந்து சொல்லும் போது நம்மளை வந்து அப்படி இப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இப்ப ஏன் பயப்படுறோம், நம்ம வித்தை பத்தி நம்ம நம்ம கவலைப்படாம வேற யாருங்க கவலைப்படுறது, நம்மளே நம்மளை கேவலமா பாத்துக்க முடியுங்களா சொல்லுங்க பாக்கலாம். நம்மளோட வாரிசுகளை வந்து காப்பாத்தணும்னு நான் சொல்றேன், நம்மளோட வித்துக்களை அதுல இருக்கிற உயிரணுக்களை வீணடிச்சிடாதீங்கன்னு நான் சொல்லும் போது அது எப்படிங்க தப்பான விஷயமா போயிடும். உலகம் அந்த அளவுக்கு வந்து இந்த கல்வி முறையை வந்து நம்மளை மாத்தி ஒரு மாத்தி வச்சுட்டு வீணடிக்கிறதுக்கு என்ன வழியும் அதை நேரடியாவே காட்டிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. இது பேசினா தப்பு ஆனா வந்து வீணடிச்சா நல்லது, அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாவே கொண்டுட்டு போவோம். அனுபவங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே பட்டுப்பட்டு தெரியுது, எனக்கான அனுபவம் பலருக்கு ஆயிட்டு தான் இருக்குதுங்க. ஆனா என்ன நமக்குள்ளேயே வச்சுக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேசும்போது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்குது. இதை உலக அளவுல பேசறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம தான் வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு பேசுறவங்கள ஒரு வீடியோ ரெண்டு வீடியோட நிறுத்திக்கிறாங்க, நான் வந்து அது அந்த மாதிரி விட போறது இல்லைங்க. நம்ம உயிர் சக்தியை காப்பாத்தணும் ஆச்சுங்களா. நான் வந்து பேசி ஒரே ஒரு மனிதன் வந்து தன்னோட உயிர் சக்தியை வீணடிக்காம அதை ஒரே ஒரு நாள் காப்பாத்தினா கூட இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாத்தின புண்ணியம் கண்டிப்பா வந்து எனக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஆச்சுங்களா. அது வந்து எனக்குன்ட்டு இல்லைங்க, அதை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஆச்சுங்களா. இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் நம்மளோட கையால நம்மளுக்கே சூனியம் வச்சுக்கிறதுங்க அதை வீணடிக்கிறது அப்படிங்கிறது. தயவு செஞ்சு அதை செஞ்சிடாதீங்க. குழந்தைக்காக தவிர்த்து வேற எந்த விதத்திலும் உயிர் சக்தி வீணடிக்கிறது பாவம், அதை விட கொலைப்பாதகம் ஒண்ணும் இல்லை, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
முத்துசாமி தங்கவேல் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன் சார், ஏன்னா ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சில சமயம் யோசிக்கிறது, நம்ம என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அவங்கள பலரும் இது பண்றதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் நான் ஷேர் பண்ணாம இருந்தேன். இப்ப நீங்க கேட்டதுனால நான் வந்து கண்டிப்பா வந்து அதையுமே ஒரு வீடியோவா நான் போட்டுருக்கேன். ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் என் மேல வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் சொல்ற வார்த்தையில வந்து சில நம்பிக்கை வரும். அதனால கண்டிப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் இன்னைக்கே இது வரைக்கும் அப்லோட் பண்றேங்க. சானி பாஸ்கோ வந்து அடுத்தது 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொல்றாரு, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அடுத்தது வந்து பெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிறவர் வந்து பெஸ்ட் இன் தி வேர்ல்டு விந்து வெளியேறுவது போன்று கனவு கண்டால் என்ன செய்வது, ஆனால் நிஜத்தில் ஆகல. அதாவது வந்து வித்து சக்தி வந்து வெளியேறின மாதிரி கனவு வருதுங்களாமா. அப்போ அந்த வெளியேறின மாதிரி கனவு வரும்போது ஆனா வந்து உண்மையில வந்து ஆகல அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லயே போட்டிருக்கேன், கனவுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே வேண்டியது இல்லைங்க. 99% கனவு வந்து பூரா கற்பனை கூட சேர்ந்தது தான் ஆச்சுங்களா. அதனால அதை பத்தி துளி கூட யோசிக்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் வந்து வித்து சக்தி வீணாகிற மாதிரி கனவு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏன்னு கேக்குறீங்களா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் முழுமையா எதுல நம்ம கவனம் வைக்கிறோம்னு கவனிக்கணுங்க ஆச்சுங்களா. நம்மள நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் வந்து வித்து சக்தி வீணடிக்கிற மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்திட்டு ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும் அமைதியா இருக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தோம் வைங்களேன், நைட் தூங்கும்போது இந்த 10 மணி நேரம் வந்த எண்ணங்களே வந்து வரலாம். இன்னைக்கு வந்த 10 மணி நேரம் நம்ம வீணடிச்சது இல்லைங்க, கடந்த பிறந்ததுல இருந்து நம்ம வித்து சக்தியில பதிவாகுது இல்லைங்களா. நம்ம நினைக்கிற ஒவ்வொன்றுமே வித்து சக்தியில தான் பதிவாகுது, நம்ம பாக்குற ஒவ்வொன்றுமே வித்து சக்தியில தான் பதிவாகுது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே நம்ம நம்மளை ஏமாத்திட்டு அது எப்படியாச்சும் வெளியில் போறது வித்து சக்தி மனசை தூண்டுது ஆச்சுங்களா. ஒட்டு மொத்த சக்தியுமே வித்துல இருக்கிறதுனால அது எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணும், மனசை உடைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும், உடம்பு உடைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா நம்ம இயற்கைக்கு வந்து மாறான விஷயத்த வந்து செய்யறோம், கிட்டத்தட்ட மாறான விஷயம் தான் சொல்லணுங்க. ஏன்னா நமக்கு அதுக்கான அதுக்கு நமக்கு அதுல இருந்து ஒரு பலன் தேவை, வீணடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆனா இயற்கை என்ன, இனப்பெருக்கம் தான் இயற்கை ஆச்சுங்களா. மனுஷனால இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கட்டுப்படுத்தி வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை குருமார்களும் வந்தாங்க, இத்தனை ஞானிகளும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் இல்லை, வீணடிக்காதீங்க வீணடிக்காதீங்கன்னு. இந்த சமீப காலத்துல வந்து இந்த ஆங்கிலத்தை வெளிநாடுகள்ல வந்து இந்த கலாச்சாரம் வந்து நம்மளை மாத்திருச்சு. அது அதை பத்தி பேசணும்னா மணிக்கணக்குல பேசலாங்க. அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு தேவையும் இல்லை, அடுத்தவங்களை குறை சொல்றதுனால நம்மளுக்கு என்ன பெருசா வந்துருது இல்லைங்களா. ஏன்னா நம்ம கல்வி முறையை, குருகுல கல்வி முறையை அழிச்சதே வந்து நம்ம நம்மளோட அனைத்தையுமே சிதைச்சாச்சு. வலிமையற்ற மனிதர்களா மாறிட்டோம் ஆச்சுங்களா. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அந்த வெளிநாட்டுல இருந்து வர்ற பணத்தை வாங்கிட்டு கட்சி நடத்துற பல கைக்கூலிகள் வந்து தவற எடுத்துக்கிறாங்க ஆச்சுங்களா. தவற எடுத்துட்டு வேற வகையான பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு தயாராகிடுறாங்க ஆச்சுங்களா. அதனால நான் வந்து நெகட்டிவ் திங்ஸ்க்குள்ள போல ஆச்சுங்களா. அதாவது தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது நடந்துட்டே இருக்கட்டும், அதை ஆண்டவன் பார்த்துக்கிட்டும். நம்ம நல்ல விஷயங்களை சொல்லுவோம், அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டும். ஃபேமஸ் ஆகிறோமோ, ஃபேமஸ் ஆக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பாக்குறாங்களோ இல்லையோ அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து கொடுக்கறத கொடுத்துடலாம், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். தகுதியானவங்களுக்கு தானுங்க தகுதியான விஷயம் கிடைக்கும், யாருக்கு எது கிடைக்கும் இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து எனர்ஜெட்டிக் டியூபர் வந்து கமெண்ட்ஸ்ல அவர் போட்டதை வந்து நான் ஆல்ரெடி வந்து அனுபவங்களை போட்டிருக்கிறேங்க. ரொம்ப நன்றி எனர்ஜெட்டிக், நீங்களும் ரொம்ப சிறப்பான பங்களிப்பு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, தங்களின் இந்த அரிய பணி தொடர வாழ்த்துக்கள். இப்போ வந்து எல்லாருமே வந்து தப்பான வழியில போயிட்டு இருக்கிறாங்க, டாக்டர் சொல்றாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறாங்க. மருத்துவர்கள் வந்துங்க, உண்மையிலே நம்ம மருத்துவர்கள், நம்ம தமிழகத்துல சித்த ஆயுர்வேத நம்ம பூமியிலிருந்து வந்த மருத்துவர்கள் வந்து சித்த சக்தியை வீணடிக்கணும்னு எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டாங்க. அதே வெளிநாடுகள்ல போய் படிச்ச இந்த ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து நம்ம உடம்ப வந்து அவங்களை வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கருவி. இந்த ஆடு மாடு எப்படி ஒரு மிஷினா பாக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆடு மாடு வந்து எப்படி ஒரு கறிக்கு கடைக்காக வளர்த்துறோம், அதுக்கு வளர்த்துறோம் இதுக்கு வளர்த்துறோம்னு சொல்லிட்டு அதை ஒரு உயிராவே மதிக்காம அது வெறும் உடலா நினைச்சு நம்ம பாக்குற
பாக்குறாங்க இல்லைங்களா, கறிக்கடைக்காரங்க பாக்குறாங்க இல்லைங்களா, அதே பார்வைதான். இந்த ஆங்கில மருந்து விக்கிறதுக்கு என்ன வழி? அதாவது ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல ஒரு இதுன்னு போனா அந்த டெஸ்ட்ல இருந்து இந்த டெஸ்ட்ல இருந்து அத்தனை எடுத்துட்டு வந்து கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போற வைக்கிறதுக்கு என்ன வழி? இதே ஒரு சித்த மருத்துவர் அவங்க பார்த்தா கையை பிடிச்சி பார்ப்பாங்க, இதப்பா இது சாப்பிடு, இந்த பச்சை சாப்பிடு சரியாயிரும் அப்படின்ட்டு இருந்த காலம் போய் இப்ப தொட்ட ஒரு சின்ன விஷயம் உள்ள போனாலே அத்தனை ஸ்கேனும் பண்ணி அத்தனையும் பண்ணி இது என்ன உடம்பா இல்ல மிஸ்னா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பழக்க வழக்கங்கள் கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதைய கேட்டு அதைத்தான் நம்புறாங்க. இப்ப அமெரிக்கால படிச்சுட்டு வந்திருக்கிறேன் வெளிநாட்டுக்கார அப்படின்னு, இப்ப அமெரிக்கால தானுங்க ஏனுங்க, நம்ம நாட்டுல கூட ஒரு 3000 பேர் 4000 பேர் இப்போதைய நிலைமையில போயிட்டு இருக்குது. அதே அமெரிக்கால 3 லட்சம் 4 லட்சம் இறந்துட்டு இருக்காங்க. அங்க அங்க அவ்வளவு பெரிய மருத்துவ சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆயிட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு பாருங்க. ஆச்சுங்களா, வெளிநாட்டுக்காரன் சொல்றதெல்லாம் நான் நினைச்சோம் நம்பி பேசுறவங்க உண்மையிலேயே பைத்தியக்காரங்க ஆச்சுங்களா. அவங்க எல்லாம் வந்து நம்ம நாட்டுலதான் பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அது ஏதாச்சும் ஆடு மாடுகளா மிருகங்களா பன்னிக்குட்டிகளா பிறந்திருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டிலேயே போய் பிறந்திருக்கலாம். நம்ம நாட்டுல பிறந்துட்டு நம்மளை பத்தியே கேவலமா பேசிட்டு இருக்கிறவனை விட ஒரு நமக்கு எது யாருமே கிடையாதுங்க ஆச்சுங்களா. சரி, அரசியல் அது இதுக்குள்ள நம்ம போக விரும்பலைங்க, நம்மளோட வழியில நம்ம தெளிவா போகலாம். அப்புறம் தப்பான கருத்துக்களையும் தப்பான இதையும் சொல்லும் போது அதை வந்து தப்புன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு சக்தி இல்லாம இருக்குது பாத்தீங்களா. அதுதான் நம்ம வீக்னஸ். அதுக்குதான் வித்து சக்தியை வந்து வீணடி சுட்டா தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் ஆகும். அதனாலதான் நம்ம இந்த வித்து சக்தியை காத்து நிக்கிறது ஒவ்வொரு இளைஞரும் குறைஞ்சபட்சம் அந்த 48 நாள் அந்த வித்து சக்தியை காப்பாத்தி அதுக்கப்புறமேலு வர்ற விஷயங்களை நேரடியா ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால வந்து உலகத்தை இன்னும் நல்லா நல்லா தெளிவா அணுக முடியும். அதுக்கான துவக்கத்தை தான் நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம், கொண்டுட்டு போகலாங்க சகோதரரே. அடுத்தது வந்து மகேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காரு. ஓகே, அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு, நம்ம வித்து சக்தியை காப்பாத்தினா எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலான்ட்டு. மினி பைட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, ரொம்ப சந்தோஷங்க, சூப்பர்னு சொல்லியிருக்காரு, தேங்க்ஸுங்க. அடுத்தது வந்து வில் பவர் எப்படி டெவலப் பண்றது, 25 வயசு ஆச்சு, 2 வயசா ட்ரை பண்றேன், 12 நாளைக்கு மேலே போக முடியல அப்படின்லாம் சொல்றீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து கண்டிப்பா வந்து வில் பவர் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா வித்து சக்தி வந்து அதிகமா சேவ் ஆகும்போது அது இன்க்ரீஸ் ஆகும். வித்து சக்தி நம்ம வந்து நீங்க ஒரு 12 இருந்து 15 நாள் வரைக்கும் உங்களால கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னா, 48 நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேல வந்து அது உங்க கட்டுப்பாட்டுல வந்துடும். நீங்க நினைச்சா அது வந்து எந்த அரிசியும் உங்களால பாதிச்சிடாது, ஏன்னா உங்க வித்து சக்தி கடினத்தன்மை ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சொன்னது அதுதானுங்க, 10-12 நாள்ல வித்து சக்தி நீர்ந்து தான் இருக்கும், அப்போ அது சீக்கிரம் வெளியேறத்தான் துடிச்சிட்டு இருக்கும். நீங்க வெளியேற்றாம நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் திங்ஸை பார்த்து பார்த்து கட்டுப்படுத்தி வச்சுட்டோம்னா அது வந்து வீணாகாது. அப்போ வந்து என்ன ஆகுங்க, உங்க உடல்ல இருந்து அது வெளியேறக்கு முயற்சி பண்ணாது. அப்புறம் நாமளே வேணும்னா எப்போ குழந்தை வேணுமோ அப்பத்தி கலவா வித்து சக்தி வீணடிச்சுக்கலான்ட்டு நான் வித்து சக்தி பண்ணிக்கலான்ட்டு நம்ம அமைதியா போய்க்கலாம். அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க, கடவுள் காட்டின வழி நினைச்சிட்டு இந்த 48 நாள் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமேல யார் சொன்னாலும் நீங்க நான் சொல்லணுங்கிறது இல்லைங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்களும் இந்த மாதிரி பலருக்கும் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி வந்து இந்த அவங்க அவங்க உயிர் அவங்களே உணர வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இன்னைக்கு சொல்ல தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூ. மானு நைப்ரோ போட்டிருக்காரு, ரஜினி 5வது நாள் போட்டிருக்காரு, ஃப்ரான்சிஸ் ஆண்டோனி மஸ்ட் வாட்சபிள் சேனல் இன் யூடியூப்னு போட்டிருக்காரு, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திகேயன் வந்து 10வது நாள் போட்டிருக்காரு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து சக்தி பிரேம் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேங்க, அதை பற்றி அவர் கண்டிப்பாக வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாம் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம், அது வந்து celibacy.in அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த 48 நாள் முடியணுங்க ஆச்சுங்களா. 48 நாள் முடிஞ்சு நம்ம சகோதரர்கள் வந்து நம்ம நிறையா வந்து சேர்ந்து பார்க்குறக்கு ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் ஆச்சுங்களா. நம்ம வந்து celibacy.in வந்து நம்மளுடைய வீடியோஸ் மட்டும் போடாமல் தமிழ் மொழியில நம்ம வீடியோ மாதிரி போட்டுட்டுங்க, மற்ற மொழிகளில் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற சம்மந்தமாக இருக்கிற எல்லா வீடியோஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கைடு மாதிரி நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன யோசனை இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 நாள் முடிஞ்ச பின்னாடி ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த 48 நாள் ஸ்ட்ரகிள் தாண்டது 10வது நாளுக்கு மேலே ரொம்பவே கஷ்டம்ங்க.
அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் தாண்டி போகணும். ஒவ்வொரு நாளையும் கடத்தணும். 48 நாள் நினைச்சிட்டு போக வேண்டாம். இன்றைய நாள் வெற்றிகரமா பண்ணிரு. உங்களுக்கு வந்து ரொம்ப முடியாத அதிர்ச்சி வந்துட்டா சொல்லுங்க, ஆண்டவங்கிட்ட, கடவுளே இன்னைக்கு ஒரு நாள் நான் தாண்டிடுறேன், 48 நாள் கூட விட்டுருங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் தாண்டிடுறேன், அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம் மீதி அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் கடத்திட்டு மறுநாள் வந்து நான் போடுற வீடியோ பாருங்க, அதுக்கு தயவு செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து இந்த வித்து சக்தி வீணாக்கணுங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பா வந்து 48 நாள் கடந்துடும் நம்பிக்கை இருக்கு. அதுக்காக தான் மோட்டிவேஷன் வீடியோஸ்ங்கிற சீரியல் இப்போ ஓபன் பண்ணிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து கொண்டுட்டு போகலான்னு இருக்கிறேங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, வீடியோஸை கிரியேட் பண்ணும்போது நிறைய MB காலி ஆகுது அப்லோட் பண்ணும்போதுங்க. அப்புறம் ஆடியோ போகும்போது கம்மியாக தான் ஆகுது. அப்போ ஆடியோஸை வந்து கொஞ்சம் கலந்து கலந்து நான் போடுறேங்க ஆச்சுங்களா. அதாவது இந்த சிவானந்தர் பத்தி மற்ற யோகிகள் பேசுனதை பத்தி வந்து நான் வந்து பெரிய வீடியோஸ் வந்து போடும்போது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆடியோஸா போடுறதுக்கு ட்ரை பண்றேங்க. இதே 30 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. ஓகே, இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு 11வது நாள்ல வந்து திரும்பவும் வந்து இது சம்பந்தமான வீடியோவை சந்திக்கலாம். நீங்க கமெண்ட்ஸ்ல போடுறது எல்லாமே நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க. கண்டிப்பா எதா இருந்தாலும் போடுங்க. அது போக பர்சனலா நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா celibacyin@gmail.com மெயில் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.